வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையத்தைச் சேர்ந்த முனியப்பன், வயது 45, கரூர் சீர்காழி ஆகிய இடங்களில் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார். அவருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சொந்த வீடு உள்ளது. முனியப்பன் மனைவி கலைவாணி, தாய் பழனி அம்மாள், மகள் ஹரிணி, மகன் கார்முகிலன் ஆகியோருடன் மாருதி ஷிப்ட் காரில் கரூரில் இருந்து சீர்காழிக்கு சென்றார். அதிகாலை 4:30 திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே சென்றபோது கேரளாவிலிருந்து கெமிக்கல் பவுடர் லோடு ஏற்றிக்கொண்டு ஏஷர் லாரி சென்று கொண்டிருந்தது. முன் சென்ற அந்த லாரி திடீரென பிரேக் போடவே அதை சற்றும் எதிர்பார்க்காத முனியப்பன் காரை திருப்ப அப்படியும் லாரி மீது கார் லேசாக மோதியது. அதே சமயம் தூத்துக்குடியில் இருந்து சுண்ணாம்புக்கல் ஏற்றிக்கொண்டு பரங்கிப்பேட்டை நோக்கி சென்ற பாரத் பென்ஸ் லாரி காரின் பின்னால் அதிவேகமாக மோதியது. இதில் 2 லாரிகளுக்கு இடையே சிக்கிய கார் அப்பளம் போல நசுங்கி உருகுலைந்தது. இதில் காரில் பயணித்த முனியப்பன், கலைவாணி, ஹரிணி, பழனியம்மாள் ஆகிய 4 பேரும் சம்பவத்திலேயே இறந்தனர். மங்களமேடு போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரெக்கார்ட் நோட் சமர்ப்பிக்காத மாணவர்கள் பெற்றோரை அழைத்து வர வேண்டும் என பள்ளி தாவரவியல் ஆசிரியர் உத்தரவிட்டார். ஆத்திரமடைந்த மாணவர்கள் சிலர் அவரை தாக்க முயற்சித்த வீடியோ சமீபத்தில் வெளியானது. நேற்று வெளியான வீடியோ ஒன்றில் வேலூர் அருகே தொரப்பாடி அரசு பள்ளி வகுப்பறையில் மாணவியர் முன் +2 மாணவர்கள் தங்கள் வீரத்தை காட்ட இரும்பாலான இருக்கை மற்றும் மேஜைகளை உடைக்கும் வீடியோ வெளியானது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனுசாமி, வேலூர் ஆர்டிஓ பூங்கொடி, மாவட்ட கல்வி அலுவலர் சம்பத் ஆகியோர் விசாரணை நடத்தினர். அப்போது பள்ளியில் பிரிவு உபச்சார விழா நடத்த மாணவர்கள் கேட்டதற்கு தலைமை ஆசிரியர் அனுமதிக்காததால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் மேஜை நாற்காலிகளை உடைத்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் மேஜை நாற்காலிகளை உடைத்த 10 மாணவர்கள் 10 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் அங்கு வாழ முடியாமல் பலர் கடல் கடந்து தமிழகம் வருகின்றனர். இன்று இலங்கையில் இருந்து 4 கைக்குழந்தை உட்பட 15 பேர் தனுஷ்கோடி வந்தனர். அவர்களிடம் கியூ பிரிவு போலீசார், கடலோர காவல் படையினர் விசாரணை நடத்தி மண்டபம் அகதிகள் மறுவாழ்வு முகாமில் தங்க வைத்தனர். பொருளாதார நெருக்கடியால் இதுவரை 75 பேர் தமிழகம் வந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையிலிருந்து தடப்பள்ளி அரக்கன்கோட்டை வாய்க்கால்களில் தண்ணீர் திறக்கப்பட்டது. தடப்பள்ளி வாய்க்காலில் வினாடிக்கு 800 கனஅடியும் அரக்கன்கோட்டை வாய்க்காலில் 350 கனஅடியும் நீர் வெளியேற்றப்படுகிறது. 120 நாட்களுக்கு மொத்தம் 8.5 TMC தண்ணீர் வழங்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் மூலம் 25,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். சிவகங்கை மாவட்டம் அண்ணாமதுரை சிக்கர் நேதாஜி நகரில் புனித சகாய மாத ஆலய திறப்பு விழா நடந்தது. சிவகங்கை மறைமாவட்ட முன்னாள் ஆயர் சுசை மாணிக்கம் திறந்து வைத்தார். விழாவில் மாணவிகளின் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. விழாவில் பங்கு தந்தைகள், மும்மத குருமார்கள், காங்கிரஸ், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தொலையாவட்டம் பகுதியில் உள்ள கல்லூரி விழாவில் திமுக MP கனிமொழி கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது மாணவி ஒருவர் மதுவிலக்கு குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த கனிமொழி, மதுவிலக்கு கொண்டு வருவோம் என நாங்கள் வாக்குறுதி அளிக்கவில்லை என கூலாக தெரிவித்தார். கடைகள் மட்டும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மழுப்பலாக பதிலளித்துவிட்டு சென்றார். மதுவிலக்கு குறித்து கனிமொழியின் பதில் மக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அதை
சத்துவாச்சாரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்புகளுக்கான செய்முறை தேர்வுகள் இன்று துவங்கியது. முதல் நாளான இன்று உயிரி அறிவியல் செய்முறை தேர்வுகள் இன்று நடந்தது. மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் செய்முறை தேர்வை செய்தனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் 14ஆவது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக கலையரங்கில் நடைபெற்றது. கவர்னர் தமிழிசை விழாவை தொடங்கி வைத்து 527 மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். இது நம்முடைய புதுச்சேரிய முதல் அரசு பல்கலைக்கழகம், புதுச்சேரி மாநில அரசு முதல் பல்கலைக்கழகம். ஏன்னா தருவது மூலம் சென்னை போகும் காற்று மத்திய நம்முடைய பல்கலைக்கழகம் இருக்கு. ஆனால் அந்த அரசுடைய முதல் பல்கலைக்கழகம் இந்த தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். முன்னேறித்தான் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு சின்ன அறிவுரை பெண்களுக்கு. இங்கே இப்ப உள்ள பெண்கள் என நான் நிறைய பேரை பார்க்கிறேன், ஆண்களும் கூட ஒரு வாய்ப்பு வருவது வரை திருமண வாழ்க்கையை தள்ளி போடுகிறார்கள். இது மிக தவறு என்பதும் எனது கருத்து. சரியான நேரத்துல யார் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படிக்கிற நேரத்துல படிச்சுட்டு வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுக்கின்ற நேரத்தில் சரியான நேரத்தில் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அறிவுரை நான் இங்கே சொல்கிறேன். ஒரு ஆளுநரா மட்டும் ஒரு மருத்துவராகும். துணைவேந்தர் நியமனத்தில் அரசியலை புகுத்த திமுக முயற்சிக்கிறது என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் திமுக வைஸ் சான்சலர் என்கின்ற பதவியை வந்து ஒரு வியாபார பொருளாக, அவங்களுடைய ஆளுங்கட்சியை சார்ந்த ஆளுங்கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு அதை கொடுக்கக்கூடிய பதவியாக அதை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குஜராத்தில் இன்றும் கூட அது மாத்தல, அது கவர்மெண்ட் வச்சுருக்காங்கன்னா டிஸ்டிங்ஷன், அதாவது அரசு வந்து தலையிடாமல் ஒரு டிஸ்டிங்டிவாக நல்ல ஒரு வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணிகிட்டு இருக்கனால தான் சிஸ்டம் தலையாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் அரசியல் கலந்துருச்சு. குறிப்பாக திமுக எப்படியெல்லாம் அதற்கு முன்னாடி வைஸ் சான்சலரை வியாபார பொருளாக விற்றுருக்காங்க, பல இடத்துல பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியும், இன்டர்ஃபரன்ஸ் பண்ணி. இப்போ ஆளுநர் நியமனம் செய்யும் பொழுதே அந்த வந்தது யாருமே ஆளுநர் டைரெக்டாக நியமனம் செய்யலை, சர்ச் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணவங்களைத்தான் ஆளுநர் பார்க்குறாங்க. சர்ச் கமிட்டியில் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆல்ரெடி இருக்கும் பொழுது சிண்டிகேட்டும் ஆல்மோஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அதில் வந்து பொறுப்பாளர்கள் இருக்கும் பொழுது எங்கே இருந்து பிரச்சனை வருது? திமுக அரசு இதை கொண்டு வந்திருப்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டும்தானோ தவிர வேறு எதுவும் கிடையாது. இது கவர்னரை பழிவாங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நன்றாக செயல்படக்கூடிய உயர்கல்வித்துறையில் அரசியலை புகுத்தி அதன் மூலமாக மாணவர்களுடைய நலனை கெடுக்க வேண்டும் என்று திமுக அரசு நினைக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூரில் உள்ள தேவார பாடல் பெற்ற 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத கிருபாபுரீஸ்வரர் கோவிலில் ஜூன் 9ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று யாகசாலை மற்றும் பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் சூரிய நாராயணன், பேரூராட்சி மன்ற தலைவர் அஞ்சுகம் கணேசன், துணைத் தலைவர் ஜோதி, ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் மக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட வரலாறு பண்பாட்டு பேரவை ஒருங்கிணைப்பாளர் செங்குட்டுவன் தலைமையிலான குழுவினர் விழுப்புரம் அருகே உள்ள நன்னாடு கிராமத்தில் கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மண்ணில் புதையுண்டு இருந்த சிற்பத்தை தோண்டி எடுத்து சுத்தம் செய்தனர். அது மூத்த தேவி சிற்பம் என கண்டறியப்பட்டது. இந்த சிலை முனீஸ்வரன் என பகுதி மக்களால் வணங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இது மூத்த தேவி என்றும் இந்த சிற்பம் பல்லவர் காலத்தைச் சேர்ந்தது என்றும் ஆய்வாளர் செங்குட்டுவன் தெரிவித்தார். 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மூத்த தேவி சிற்பம் மண்ணில் இருந்து இப்போது கிடைத்துள்ளது. இதே கிராமத்தில் பல்லவர் கால ஐயனார் சோமாஸ்கந்தர் சிற்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா நடந்து வருகிறது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு பூச்சொரிதல் உற்சவம் நடந்தது.
மக்கள் ஆடல் பாடலுடன் பூத்தட்டுகளை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு அர்ப்பணித்தனர். அம்மன் ரத ஊர்வலமும் பார்வையாளர்களை கவர்ந்தது. திரளான மக்கள் தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம், பன்ருட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் உள்ளனர். இவர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் மனைப்பட்டாக்கிட்டு கடலூர் கலெக்டர் அலுவலகத்தில் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்று பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த திருநங்கைகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கலெக்டர் எதிரி மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் திருநங்கைகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிட செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 15 பேருக்கு மண்ணு பட்டா கொடுத்துக்கிறாங்க. கலெக்டர் ஆபீஸ்ல மயிலாடுதுறை வந்தா கூட அந்த ஆம்பளை பொம்பளை இளைஞ்சிக்கிறாங்க. ஒரு டிராவல் பேக்க வச்சு நாங்க நிக்கிறோம். அந்த போலீஸ்காரங்க வந்து எங்களை அடிக்கிறாங்க. கேட்டா நீங்க வேற மாதிரி அப்பா பொம்பளைக்கு ஆம்பளைக்கு நிக்கிறாங்கல்ல, அவங்களே அடிக்க மாட்டேங்கிறீங்க. நாங்க இங்க போக கூடாதா? நாங்க இங்க வரக்கூடாதா? நான் படிச்சிருக்கேன் சார், பிஎஸ்சி முடிச்சிருக்கிறேன். புதுச்சேரி பாலாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவர் அரும்பார்த்தபுரம் பகுதியில் பொது சேவை மையம் மற்றும் கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் வைத்துள்ளார். 22ஆம் தேதி இரவு கம்ப்யூட்டர் சர்வீஸ் செய்ய உதியம்பட்டு வழியாக சென்றார். பின் தொடர்ந்து பைக்கில் வந்த 2 பேர் ரமேஷின் பைக்கை மடக்கி ரமேஷின் கழுத்தில் கத்தியை வைத்து அவரிடம் இருந்த செல்போன் ₹800 வழிப்பறி செய்து தப்பினர். வில்லியனூர் போலீசார் விசாரணை நடத்தி உதியம்பட்டு சாலையில் பதுங்கியிருந்த இருவரை கைது செய்தனர். அகில இந்திய பெரிய துறைமுகங்களுக்கு இடையிலான கூடைப்பந்து போட்டி தூத்துக்குடி துறைமுக ஆணைய மைதானத்தில் கடந்த 3 நாட்களாக நடந்தது. தூத்துக்குடி, சென்னை, ஒரிசா, விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பெரிய துறைமுக அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. விறுவிறுப்பாக நடந்த இறுதிப் போட்டியில் தூத்துக்குடி வாவுசி துறைமுக அணி முதலிடத்தை பெற்று கோப்பையை கைப்பற்றியது. ஒரிசா துறைமுக அணி 2வது இடத்தையும் சென்னை துறைமுக அணி 3வது இடத்தையும் பிடித்தன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு தூத்துக்குடி வாவுசி துறைமுக ஆணைய தலைவர் ராமச்சந்திரன் கோப்பைகளை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாடந்துறை அருகே மார்ச் 24 சேற்றில் சிக்கிய பெண் காட்டு யானையை வனத்துறையினர் மீட்டு கூட்டத்தில் சேர்த்தனர். ஒரு குட்டி யானை 2 ஆண் யானைகளுடன் சுற்றி வரும். அந்த யானையின் முன் வலது காலில் காயம் ஏற்பட்டு சிரமப்பட்டு வருவது வனத்துறைக்கு தெரிந்தது. அதற்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்தனர். மாத்திரைகளை வாழை இலையில் உணவில் வைத்து கட்டி யானைக்கு வழங்குகின்றனர். கூட்டத்திலிருந்து யானையை தனியாக பிரித்து மாத்திரை வழங்கி கண்காணித்து வருகின்றனர். யானையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனை தற்பொழுது மாவட்ட மருத்துவமனையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு புறநோயாளிகளாக தினமும் 100க்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். மருத்துவமனை அவசர சிகிச்சை புறநோயாளிகள் பிரிவில் டாக்டரிடம் சிகிச்சை பெற மருத்துவ சீட்டு கொடுக்கும் தற்காலிக ஊழியர் ஒருவர் நோயாளிகளிடம் பணம் கேட்டு பெறும் வீடியோ வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனை அடுத்து மருத்துவமனையில் குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் தனஞ்செழியன் விசாரணை மேற்கொண்டார். பணம் கேட்ட ஊழியர் மீது துறை ரீதியான விசாரணை நடத்த உத்தரவிட்டார். இப்போ டைம் 10:10 இங்கே செய்ய இப்போ அந்த மார்க்ஸ் என்ன செய்ய போட்டு கொடுங்க. என்ன சொல்ல சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இந்திய அஞ்சல் துறை சார்பில் யோகா செய்வதால் ஏற்படும் பயன்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டது. சென்னை, மகாபலிபுரம், கன்னியாகுமரி, மதுரை, கோவை, தஞ்சாவூர் ஆகிய 6 இடங்களில் யோகாசன விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தஞ்சாவூரில் பெரிய கோவில் வளாகத்தில் யோகா தின விழா நடைபெற்றது. இதில் திருச்சி மத்திய மண்டல அஞ்சல் துறை இயக்குநர் ரவீந்திரன், தஞ்சை கோட்ட முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தஞ்சை கோட்டத்தைச் சேர்ந்த அஞ்சலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி பெற்ற யோகா குழுவினர் யோகா கற்றுக் கொடுத்தனர். யோகாசனம் செய்வதால் உடல் வலிமை பெறும், நோய்கள் ஏற்படாது, மன புத்துணர்ச்சி அடையும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
தேனி மாவட்டம் கம்பம் ஃபாரஸ்ட் ரோட்டில் அமைந்துள்ள சக்தி விநாயகர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 1000+ அதிகமான மாணவர்கள் படிக்கின்றனர். கோவிட் காலத்தில் பள்ளிகள் செயல்படாமல் இருந்ததால் பெற்றோர் கல்வி கட்டணத்தை செலுத்தவில்லை. தொற்று குறைந்து பள்ளிகள் செயல்பட தொடங்கின. இந்நிலையில் 2 வருடங்களுக்கும் பள்ளி கட்டணத்தை செலுத்த பெற்றோர்களை எச்சரித்தனர். இந்நிலையில் 10ஆம் வகுப்புக்கு இன்று துவங்கிய செய்முறை தேர்வுக்கு கட்டண பாக்கி உள்ள மாணவர்களை பள்ளி நிர்வாகம் அனுமதிக்க மறுத்தது. இதனை அடுத்து பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட வாக்குவாதத்திற்கு பின் செய்முறை தேர்வுக்கு மாணவர்களை பள்ளி நிர்வாகம் அனுமதித்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலை நேரத்தை அதிகரிக்கக்கூடாது, தினக்கூலியை 400 ரூபாயாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். சத்தியமங்கலம், தாளவாடி, பவானிசாகர் ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஒரிசா மாநிலம் சத்திரபூர் காச்சம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகநாத் ராவ் என்பவரின் மகள் ஜோதி, வயது 22. இவர் அந்த மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வீட்டில் பெற்றோர் தகாத வார்த்தைகள் பேசிக் கொண்டதால் மனமுடைந்த ஜோதி ஒரிசா ரயில் ஏறி காட்பாடி வந்தார். ரயில்வே போலீசார் விசாரணை செய்தபோது அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்து வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்தனர். மனநல மருத்துவர்கள் குழு அந்த பெண்ணுக்கு 6 மாதங்களாக சிகிச்சை அளித்தது. தற்பொழுது அப்பெண் குணமடைந்தார். ராணிப்பேட்டை கலெக்டர் பாஸ்கர பாண்டியன் பெண்ணின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து வரவழைத்தார். அவர்களிடம் ஜோதியை ஒப்படைத்து அவர்களை ஒரிசா மாநிலத்துக்கு வழி அனுப்பி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பைபாஸ் சாலை சாமியார் மடம் பகுதியில் வசிப்பவர் பிரகாசம், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய உதவி பொறியாளர். இவர் குடும்பத்துடன் மைசூர் சென்று இன்று விடியற்காலை வீட்டிற்கு வந்தார். வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 4 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணம், 1 பல்சர் பைக் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிந்தது. புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுவரை இப்பகுதியில் 5க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளை நடந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன், இவரது மனைவி அனிதா சேதராப்பட்டில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கின்றனர். அனிதா தனது 18 பவுன் நகைகளை பீரோவில் வைத்து சாவியை மறைவான இடத்தில் வைத்து சென்றார். வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தபோது நகை டப்பா கீழே கிடந்தது. அதிர்ச்சி அடைந்து அதனை பார்த்தபோது அதில் வைத்திருந்த நகைகளை காணவில்லை. மர்ம நபர்கள் பீரோ சாவியை எடுத்து நகைகளை திருடியது தெரிய வந்தது. அனிதா முத்தையால்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணை நடத்தி அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் பெண் ஒருவர் அனிதாவின் வீட்டிற்குள் சென்று வருவது தெரிய வந்தது. அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் 11 வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கான மாவட்ட கூடைப்பந்து போட்டி ராமநாதபுரத்தில் நடந்து வருகிறது. இதில் 17 அணிகள் பங்கேற்றன. முதல் அரையிறுதிப் போட்டியில் ஒய்எம்சிஏ அணி 64-21 என்ற புள்ளி கணக்கில் டெக் சிட்டி அணியை வீழ்த்தியது. இரண்டாம் அரையிறுதிப் போட்டியில் ராஜலட்சுமி மில்ஸ் அணி 35-21 என்ற புள்ளி கணக்கில் ஆர்கேஎஸ் பள்ளி அணியை வென்றது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 2022ஆம் ஆண்டுக்கான பள்ளி கல்லூரி ஹாக்கி வீரர்களுக்கு மாவட்ட அளவிலான ஹாக்கி லீக் போட்டி இன்று நடந்தது. திருவாரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடந்த போட்டியில் 10க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. முதலிடத்தை திருவாரூர் வாசோ ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அணியும், 2ஆம் இடத்தை ஆரூர் சாடிக் மேக்னட் அணியும், 3ஆம் இடத்தை ஏஎஸ்எம் அணியும் பெற்றன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு திருவாரூர் மாவட்ட விளையாட்டு அலுவலர் முருகவேந்தன் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார்.